விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் ஆலயத்தில் நடைபெற்று வரும் மாசி பெருவிழாவை முன்னிட்டு மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபாடு செய்தனர். மேல்மலையனூர் அங்காளம்மன் ஆலயத்தில் மாசி பெருவிழா கொடியேற்றம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. அன்று காலையில் மூலவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் மாலை சிறப்பு பூஜைகள் மற்றும் மகா தீபாரதனை நடைபெற்று அன்று 9 மணிக்கு மேல் கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கொடியேற்றம் நடைபெற்றது. அன்று இரவு 10 மணிக்கு சக்தி கிரகம் ஊர்வலம் நடைபெற்றது. விழாவின் 2ஆம் நாளான சனிக்கிழமை காலை 11 மணிக்கு மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது. அன்று காலை மூலவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு ஆராதனையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவர் அங்காளம்மனுக்கு பல்வேறு மலர்களை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தலைவரி கோலத்தில் ஆக்ரோஷமாக எழுந்தருளி அங்காளம்மன் சிவனை பிடித்திருந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கும் பொருட்டு சுடுகாட்டு மயானத்தை நோக்கி ஊர்வலமாக வந்தடைந்தார். அப்போது மயானத்தில் பக்தர்களால் கொண்டுவரப்பட்ட கொழுக்கட்டை, சுண்டல், தானியங்கள், காய்கறிகள் உள்ளிட்டவற்றை மயானத்தில் குவிக்க வைக்கப்பட்டிருந்தது. கூடியிருந்த பக்தர்களும் கோவில் பூசாரிகளும் அம்மனை வழிபாடு செய்து அம்மன் மீது சுண்டல் உள்ளிட்ட தானியங்கள் வாரி இறைத்தனர். இந்த பொருட்களை எடுக்க சிவனின் கையில் இருந்த கபால் கீழே இறங்கிய போது அகோர உருவம் எடுத்து ஆங்காரத்துடன் தனது வலது காலால் பிரம்ம கபாலத்தை மிதித்து இனி என் காலடியில் தான் இருக்க வேண்டும் என கூறி மிதித்துக் கொண்டாள். இதனால் சிவனை பிடித்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியதாக கூறப்படும் நிகழ்வே இத்திருவிழாவின் நோக்கமாகும். விழாவில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் சி பழனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், சென்னை, புதுச்சேரி, பெங்களூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்தனர். விழா ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் மேல்மலையனூர் ஜீவானந்தம், கோவில் மேலாளர் மணி, அறங்காவலர் குழு தலைவர் சுரேஷ் மற்றும் அறங்காவலர்கள், கோவில் பணியாளர்கள் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீபக் சிவாக் தலைமையிலான ஏராளமான போலீசார் மற்றும் ஊர்காவல் படையினர், தீயணைப்பு மருத்துவத் துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர்.